லான்செட் அப்படிங்கிற மேகசின்னா வந்து நவீன மருத்துவ உலகத்தில் மிக மிக முக்கியமான, அது ஒரு பைபிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மருத்துவத்தின் பைபிள்னு சொல்லுவாங்க லான்செட்டை. அவன் வந்து போன வருஷம் ஒரு இறுதியில் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. வருஷ வருஷம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷம் எண்டில் வரும் யூஸ்வலாக. போன வருஷம் குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் 2018 அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியாகுது. அந்த அறிக்கையில் அவங்க வந்து அதனோட க்ரக்ஸ் கிட்டத்தட்ட, அது ஒரு பெரிய WHO வந்து வெளியிடுவாங்க, வெளியிடுற பத்திரிக்கை வந்து லான்செட்டு. அந்த ஒரு கட்டுரைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 100-120 ஆத்தர் இருப்பாங்க. இந்த தடவை 135 ஆத்தர் அந்த அறிக்கையை வெளியிடுறது. அந்த அறிக்கையில் 2 ஆத்தர் இந்தியாவில் உள்ளவங்க, அதில் ஒருத்தங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க. அவ்வளோ முக்கியமான உலகத்தின் அன்னைக்கு அந்த அந்த ஒரு ஆர்டிக்கிளை படித்து தான் அடுத்த வருஷத்தினுடைய நேஷ்னல் ஹெல்த் பாலிசிக்கு இந்த பேப்பரை எடுத்து வச்சுக்குவாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் அது செய்யும். அது வந்து ரொம்ப அவ்வளோ முக்கியமான லீடு பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் அந்த இந்த பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எப்போவுமே உள்ள ஒரு செய்தி தான், அது என்ன செய்தி, உலக நாடுகளிலேயே மிக அதிக அளவில் சர்க்கரை நோயாளிகள் இருக்கிற நாடு இந்தியா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. வருஷ வருஷமாக நம்ம IPL ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இதில் நம்பர் 1 வச்சுக்கிட்டே இருக்கோம். இது ஒன்று. தெரியாத இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இந்தியாவின் 31 மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் நீரிழிவு நோயில். இது 2வது செய்தி. போன வருஷம் வரைக்கும் கேரளா இருந்துச்சு. பர்சன்டைலில் வந்து பர்சன்டைல் அஸ் வெல் அஸ் பர்சன்டேஜில் அவங்க இருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் இந்த தமிழ்நாடு தான் முதலிடம். இன்னொன்று என்னென்னா, வருஷம் வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லார் மனசுலையும் இருந்தது என்னென்னா, சவுத் இண்டியன் பாப்புலேஷன், ரைஸ் ஈட்டிங் பாப்புலேஷனுக்கு தான் டயபெட்டிஸ் இன்சிடென்ஸ் கூடிக்கிட்டே இருக்குது கிராஜுவலாக அப்படின்னாங்க. இந்த வருஷம் மணிப்பூர், சத்தீஸ்கர் எல்லாம் கூடியிருக்கு. எல்லாம் அந்த நார்தர்ன் இந்தியா, நார்தர்ன் ஈஸ்ட், பொதுவாக நார்த் ஈஸ்ட்டில் அவ்வளோ தூரம் டயபெட்டிஸ் இன்சிடென்ஸ் கிடையாது. ஆனால் இந்த தடவை இந்த வருஷ டேட்டாவில் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் எல்லாம் 14%, 13% முன்ன விட கூடியிருக்காங்க. இது ஒன்று. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, அதே பேப்பரில் இன்னொரு பப்ளிகேஷன் என்னென்னா, டயபெட்டிஸ் ஏன் வருது, ஹார்ட் அட்டாக் ஏன் வருதுன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹை இன்டேக் ஆஃப் ரைஸு, எக்ஸஸ் இன்டேக் ஆஃப் ஸ்வீட்டு, அப்புறம் ரெடியூஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் கூடுறது, இதெல்லாம் காரணம். நமக்கு தெரிஞ்ச காரணம், தெரியாத காரணமாக போட்டிருக்கான். ரொம்ப ஆத்தென்டிக்காக ப்ரூவ் பண்ண, ரொம்ப எபிடமாலஜிக்கல் ஸ்டடிலாம் பண்ணிவிட்டு ஒரு காரணத்தை, பெத்தோஜன் அந்த கார்சினோஜன் எப்படி புற்றுநோய்க்கு சொல்கிறாங்களோ அது மாதிரி டயபெட்டிக்கான முக்கியமான பெத்தோஜனாக சேர்க்கப்பட்டிருக்கிற ஒன்று என்ன அப்படின்னா, ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷனை வந்து நாங்கள்லாம் படிக்கிறப்பெல்லாம் அது வந்து ஒரு தும்மல் வரும், மூக்கடைப்பு வரும், தோலில் அரிப்பு வரும். அலர்ஜி தான் ஏர் பொல்யூஷனுக்கான மேஜர் ரீசனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அலர்ஜியில் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டை வச்சு சில வகையான நோய்கள் வருதுன்னு படிச்சுட்டு இருந்தோம். இப்போ டயபெட்டிஸ்க்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஏர் பொல்யூஷன் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் அந்த பேப்பருடைய அந்த ஏர் பொல்யூஷன் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குழந்தை, ஒரு ஸ்கூல் போகிற குழந்தை, 2-வீலரில் போகிறவங்க, இந்த தமிழ்நாடில் வந்து இப்போ சென்னை, இந்தியா மாதிரியில் வந்து ஒரு முக்கியமான நகரங்களில் அதிகம் வெளியில் காற்றில் எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு டயபெட்டிஸ்க்கு எப்படி வருதுன்னு ரொம்ப பின் பாயிண்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன தான் பண்ணுறது, ஏருடைய சஸ்பெண்டட் ஏர் பார்ட்டிக்கல்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் எவ்வளவு காற்றில் அடர்வு அணுக்கள் இருக்குங்கிறத ஒரு கால்குலேஷன் போட்டு எடுக்கிறாங்க. அந்த சஸ்பெண்டட் ஏர் பார்ட்டிக்கல் வந்து 40 இருக்கலாம் அப்படின்னு WHO சொல்லுது. அந்த அதனோட இன்டர்நேஷ்னல் யூனிட் 40 இருக்கலாம், மேக்ஸிமம் போனால் 60 இருக்கலாம் அப்படிங்குது. சென்னையில் ஒரு 4 இடத்துல எப்பவும் டெய்லி பார்ப்பாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மினிமம் 280 இருக்குது. மீனம்பாக்கத்தில், கும்மிடிப்பூண்டில், அம்பத்தூரில், எல்லா இடத்துலையும் 280 சஸ்பெண்டட் பார்ட்டிகள். டெல்லியில் வந்து ஆர்கே நகர் தான் ரொம்ப அலாமிங்காக வெளியிருந்துச்சு. டெல்லி ஆர்கே நகரில் 999 கொண்டு வந்தாங்க, அதுக்கு மேலே அந்த மீட்டரில் ஓடாது. 999 வந்து, அதனால தான் உலகத்தில் மனிதர் வசிக்க முடியாத இடங்களில் முதலிடத்தில் டெல்லி வந்திருக்கு. அதனால தான் இப்போ பெரிய லெவலில் அவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, எப்படியாவது குறைக்கணும், 4-வீலர் வண்டியில் வந்து குறைக்கணும், வெளியில் இருக்க பொல்யூஷன் குறைக்கணும், நிறைய ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சம்பவம் தேர் டூயிங். பட் நமக்கு 280 வந்து இங்கே நம்ம கிடைக்கிற விஷயம். பட் அங்கங்கே ஒவ்வொரு நாட்களில் 400 தாண்டுகிறதுன்னு என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. 450 மேலே இருந்தால் இருக்கவே முடியாதுங்கிறதான் WHO-உடைய ஸ்டாண்டர்ட். பட் நம்ம 250-400 நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நெதர்லாண்ட்ஸில், யூரோப்பியன் கண்ட்ரீஸில், ஈவன் சைனாவில் கூட நிறைய நகரங்களில் வந்து 100-90 வச்சுருக்காங்க. நம்ம இப்படி இருந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கிற சூழலில் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா,
வி ஆர் மோர் அண்ட் மோர் சசப்டபிள் ஃபார் தீஸ் டிசீசஸ். அதுவும் குறிப்பாக நம்முடைய யங்கர் ஜென்ரேஷன், இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டயபெட்டிஸ் இன்சிடென்ஸ் மிக மிக முக்கியம். ஏன் டயபெட்டிஸை இவ்வளோ தூரம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்லியிருக்கிற இரண்டு நோய்களுக்கும், ஹார்ட் அட்டாக்குக்கும் சரி கேன்சருக்கும் சரி, ரொம்ப முக்கியமான ப்ரிசீடிங் ஃபேக்டர் வந்து டயபெட்டிஸ். உங்கள் டயபெட்டிஸை மிகச்சரியாக கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா யூ ஆர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் அட்டாக். எவ்வளோ தூரம் ப்ரோன் அப்படின்னா, ஒரு 10 பேர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் வராங்கன்னா 6 பேர் டயபெட்டிக், அதில் 6 பேருக்கு வந்து சான்சஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 பேர் கேன்சர்ஸில் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா 7 பேர் டயபெட்டிக்காக இருக்காங்க. 70% அதில் இருக்குது. ஒரு கருத்து இருக்குது, இப்போ கூட குளோபல் ஹாஸ்பிட்டலில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, பயங்கரமான ஆர்கியூமெண்ட் டயபெட்டிக் அண்ட் கேன்சருக்கு பற்றி. அப்போ ஒருத்தர் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய டேட்டா வச்சு என்ன சொன்னார்னா, ரெண்டுமே ஏஜிங்கில் வருது சார். கேன்சர் 50 வயசில் வரும்போது அவன் ஆல்ரெடி வந்து கோமார்பிலிட்டியில் டயபெட்டிக் இருக்குது, அதனால் டயபெட்டிக்னால கேன்சர் வருதுன்னு ஆர்கியூ பண்ணாதீங்கன்னு ஒரு சயின்டிஃபிக் டிபேட் அது. ஏன்னா ரெண்டும் ஒரே, தமிழ்நாட்டில் யாருக்கு தான் டயபெட்டிக் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற இன்சிடென்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒன்றா தெரியுது, இட் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் வாட் எவர் இட் இஸ், நம்மளுடைய முதல் விஷயம் கவனமாக இருக்க வேண்டியது டயபெட்டிக் கண்ட்ரோலில். எஃபிஷியன்ட் கண்ட்ரோல் ஆஃப் டயபெட்டிஸ் தான் வந்து இந்த முதல் ஸ்டெப் வந்து கேன்சர் அண்ட் ஹார்ட் அட்டாக் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது.